வணக்கம். இந்த வீடியோல அஷ்டதிக் பாலகர்களை பத்தி பார்க்க போறோம். அது என்ன அஷ்டதிக் பாலகர்கள்னா, அஷ்டதிக்னு சொல்றது எட்டு திசைகளை குறிக்கிறது. எட்டு திசைகளுடைய கடவுள்களை பற்றிய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு திசையை நோக்கி போகும்போது, அந்த திசைக்கு உரிமையான கடவுளை நாம் வேண்டிக் கொண்டு செல்லும் போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பப்படுது. அப்படி எட்டு திசைகளை காத்து நிற்கின்ற அந்த கடவுள்கள் யார், அவங்க என்ன வாகனத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய கையில என்ன ஆயுதங்கள் இருக்கு, அவங்க தனியா தான் உட்கார்ந்துருக்காங்களா இல்ல அவங்க கூட துணைக்கு யாராவது இருக்காங்களா, இப்படி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அஷ்டதிக் பாலகர்களை பத்தி அதிகமாக பேசப்படுகின்ற இடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வாஸ்து செய்யற இடங்கள்ல இந்த அஷ்டதிக் பாலகர்களை பத்தி பேசுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்முடைய வீட்டில் எந்த மூலையில் எந்த ரூம் அமையணும், எங்கே வந்து கிச்சன் வரணும், எங்கே வந்து பாத்ரூம் வரணும், எங்கே வந்து தண்ணி தொட்டி வைக்கணும், எந்த இடத்துல உயரமாக கட்டணும், இப்படி ஒட்டு மொத்தமாக அனைத்து விஷயங்களையும் பேசும்போது இந்த அஷ்டதிக் பாலகர்களை மனசில் வச்சுட்டு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. முதல்ல முக்கியமான நான்கு திசைகளை பார்க்கலாம். வடக்கு திசையை குபேரர் ஆட்சி பண்ணுறாரு. குபேரர் தன்னுடைய மனைவியான குபேர ஜெயாவோடு அமர்ந்து அவருடைய கையிலே கதையை கொண்டு ஒரு நரனை, அதாவது மனிதனை தன்னுடைய வாகனமாக கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குபேரர் வடக்கு திசையில் இருக்கிறாரு. அதனால வடக்கு புறத்துல வாசல் வச்சு வீடு கட்டினா நன்மைகள் வந்து சேரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது குபேரருடைய திசையா இருக்கனால தான் அப்படி சொல்றாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது தெற்கு திசை. தெற்கு திசையிலே யமதர்மராஜா தன்னுடைய மனைவி எமி, அதாவது சியாமலா தேவியோடு தன்னுடைய எருமை வாகனத்திலே இருக்கின்றார். அவர் கையிலே தண்டத்தை தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக இன்னொரு ராசியான திசை, எல்லோரும் தங்களுடைய வீட்டுடைய வாயில் கிழக்கு பக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கிழக்கு திசையில தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியோடு வஜ்ராயுதத்தை கையிலே கொண்டு தன்னுடைய வாகனமான ஐராவதம் அந்த வெள்ளை யானையின் மீது நிற்கின்றார். இந்திரனுக்கு பொதுவாக இரண்டு முக்கியமான வாகனங்கள் உண்டு. ஒன்று வெள்ளை யானை ஐராவதம், இன்னொன்று உச்சிசராவஸ் என்று சொல்லக்கூடிய ஏழு தலைகளை கொண்ட அதிசய பறக்கின்ற வெள்ளை குதிரை. இப்படி கிழக்கு திசையில சில இடங்கள்ல இந்திரன் தன்னுடைய வெள்ளை குதிரை உச்சிசராவஸ் மேல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதாக மேற்கு திசையில வருண பகவான் தன்னுடைய வாகனமான முதலை மேல் அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய மனைவி நளானியோட அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரு. அவருடைய கையில அவருடைய ஆயுதமான பாசக்கயிறு இருக்கிறது. பாசக்கயிறு யமதர்மனுடைய ஆயுதம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் வருண பகவானுக்கும் ஆயுதமாக இந்த பாசக்கயிறு தான் இருக்கிறது. சரி, முக்கியமான கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசைகளை பார்த்துட்டோம். ஆனால் நம்முடைய வீடுகள்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரூம், அதாவது ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிச்சனாக இருக்கட்டும், ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், அது எதுவுமே வீட்டுடைய நடுவில் இந்த நான்கு திசைகளை நம்ம அமைக்க மாட்டோம், ஏதாவது ஒரு மூலையில் அமைச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, இப்படி நான்கு திசைகள் இருக்கின்றது. இந்த நான்கு திசைகள் இன்னும் முக்கியமான திசைகள்னு சொல்லப்படுது. அதில் ஈசான்ய மூலை என்று சொல்லப்படக்கூடிய வடகிழக்கிலே சிவபெருமான் தன்னுடைய மனைவி பார்வதியோடு கையிலே திரிசூலம் கொண்டு தன்னுடைய ரிஷப வாகனத்தில், அதாவது காளை வாகனத்திலே காட்சி அளிக்கின்றார். அடுத்ததாக தென்கிழக்கு திசையிலே அக்னி பகவான், இங்கே தான் நம்ம கிச்சன் எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அக்னி பகவான் தன்னுடைய ஆட்டுக்கிடா வாகனத்திலே தன்னுடைய மனைவி ஸ்வதாவோடு தன்னுடைய கையிலே ஈட்டியை ஏந்தி கொண்டு இருக்கின்றார். அடுத்ததாக வடமேற்கு திசையிலே வாயு பகவான், இவர் புள்ளிமானான தன்னுடைய வாகனத்தின் மீது தன்னுடைய மனைவி பாரதியோடு சேர்ந்து அங்குசத்தினை கையில் கொண்டுள்ளார். இறுதியாக தென்மேற்கு திசையிலே குதிரை வாகனத்திலே நிருத்து என்று சொல்லக்கூடிய ராட்சச குணம் கொண்ட கடவுள் இருக்கின்றார். இப்படியாக எட்டு திசைகளை சொல்லியாச்சு. ஆனாலும் இன்னும் இரண்டு திசைகள் இருக்கிறது. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, மேலே வானத்தை நோக்கி ஒரு திசையும், கீழே பாதாள லோகத்தை நோக்கி ஒரு திசையும் இருக்கின்றது. அது நம்ம வீடு மனைகள் கட்டும்போது அதிக அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணாட்டினாலும், அந்த இரண்டு திசைகளை ஆட்சி செய்யறது யாருன்னு பார்க்கும்போது, ஆகாசத்தை நோக்கிய மேல் திசையை பிரம்மதேவர் ஆட்சி புரிகின்றார். அவருடைய மனைவி சரஸ்வதியோடு சேர்ந்து தாமரை மலரிலே வீற்றி இருக்கின்றார். பாதாள லோகத்தை விஷ்ணு பகவான் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்து கையிலே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தோடு ஆட்சி புரிகின்றார். இப்படியாக இந்த அஷ்டதிக் பாலகர்களோடு சேர்த்து இரண்டு கூடுதல் திசைகளையும் ஆட்சி செய்யறது யாருன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.